हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கக்கூடியது தாங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பல்வலி இருந்துச்சு அப்படினாலும் இந்த ஒரு ரெமெடியை நீங்க யூஸ் பண்ணா 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா பல்வலியில இருந்து நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும்ங்க। நீங்க ஹாஸ்பிடல் போறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு நினைச்சாலும் இல்ல இரவு நேரத்துல உங்களுக்கு பல்வலி ஏற்பட்டாலும் இந்த ரெமெடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு, கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க। ஓகே फ्रेंड्स, இத எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க। இதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம்பு। கிராம்பு பாத்தீங்கன்னா மொட்டு இருக்கக்கூடிய கிராம்பை எடுத்துக்கோங்க। கிராம்பு பல்வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, சோ இந்த கிராம்பு ஒண்ணே ஒண்ணே எடுத்துக்கலாம். இது கூட நம்ம அடுத்து சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பு। நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அதே கல்லுப்பு தாங்க, அது வந்து ஒண்ணு எடுத்துக்கோங்க। பொடி கல்லுப்பா இருந்துச்சு அப்படின்னா 2-3 எடுத்துக்கோங்க। இது கூடவே அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூண்டு தாங்க। பூண்டு வந்து பரும்பூண்டா எடுக்காதீங்க, இருக்கிறதுல பொடி பூண்டா எடுத்துக்கோங்க। அதுலதான் வீரியம் அதிகமா இருக்கும், பல்லு வலிய உடனே கேட்கும். சோ அதையும் தோலை நீக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு அம்மி இருந்துச்சு அப்படின்னாலும் இல்லைன்னா ஒரு கல் இருந்தா கூட அதுல வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்க வாயை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை தண்ணியை வச்சு நல்லா வந்து வாயை கொப்பிளிச்சு துப்பிடணும். ஏன்னா நம்ம சாப்பிட்ட உணவுப் பொருட்கள் அந்த சொத்தைப்பல்ல போய் தங்கினாலும் வலி ஏற்படும். அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா அசைவ உணவு, கறி இந்த மாதிரி ஏதாவது போய் மாட்டியிருந்தாலும் அது ரொம்பவே வேதனையை கொடுக்கும். ஸோ அதனால நல்லா வந்து வாயை கொப்பிளிங்க. கொஞ்சம் தண்ணி வெது வெதுப்பா ஆக்கி கூட அதை வச்சு நீங்க வாயை வந்து கொப்பிளிச்சிடலாம். இதை வந்து சொத்தைப்பல் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுங்க, மற்ற இடத்துல வச்சீங்க அப்படின்னா ரொம்ப காந்தல் ஏற்படும். ஸோ அதனால கரெக்டா பார்த்து வைங்க. வச்சிட்டு 5 நிமிஷத்துக்கு வாயை அப்படி மூடிருங்க. உமிழ்நீரை முழுங்கவே கூடாது அந்த 5 நிமிஷத்துக்கு. அந்த சொத்தைப்பல்ல இருக்கக்கூடிய புழுக்கள் வந்து சாக ஆரம்பிக்கும். நீங்க உமிழ்நீரை முழுங்குனீங்க அப்படின்னா அது வந்து குடலுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால உமிழ்நீரை முழுங்காதீங்க, 5 நிமிஷம் மட்டும் வச்சிருங்க. அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணியில வாயை வந்து கொப்பிளிச்சிருங்க. இந்த மாதிரி நீங்க 5 நிமிஷம் வச்சா மட்டும் போதுங்க, பல்வலி அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது. இது பாத்தீங்கன்னா தற்காலிகமா அந்த வலியை போக்குறதுக்கு உண்டான மருந்து தான். ஆனா பல்ல வந்து சரி பண்ணாது. பல்ல சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டாக்டர்கிட்ட போங்க. கண்டிப்பா அவங்க வந்து அந்த பல்ல இருக்கக்கூடிய சொத்தையை நீக்கிட்டு ஒண்ணு ஃபில்லிங் பண்ணுவாங்க. அப்படி இல்ல சொத்தை கீழே வரைய போயிடுச்சு அப்படின்னா வே சிகிச்சை பண்ணுவாங்க. இந்த 2 முறையில ஏதாவது ஒண்ணு பயன்படுத்தி பல்ல வந்து பாதுகாத்துக்கோங்க. பல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம். பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணா மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.